ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம என்ன மூவி பார்க்க போகிறோம் அப்படின்னா படிப்படி லட்சி மனசு அப்படின்ற மூவி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஹீரோ பயங்கரமாக நம்ம ஹீரோயினை கஷ்டப்பட்டு இம்ப்ரெஸ் பண்ணி லவ்வெல்லாம் பண்ணி அவங்க லைஃப் லைஃப் சூப்பராக போய்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, என்னால் உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க முடியாதுப்பா, ஸோ வி வில் கெட் மேரி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் உடனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு குண்டை தூக்கி போடுறாரு, என்னது கல்யாணமா, கல்யாணம்லாம் எனக்கு செட் ஆகாது, கல்யாணத்தில் எனக்கு நம்பிக்கையும் கிடையாது, ஸோ கல்யாணம்லாம் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கல்யாணம் பண்ண வேணாம் அப்படின்னா அதெல்லாம் செட் ஆகாது, நம்ம பண்ணிக்கலாம் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. உடனே கடுப்பான நம்ம ஹீரோ, உனக்கு அப்படி கல்யாணம் பண்ணிட்டு தான் ஆகணும் அப்படின்னா நம்ம இப்போவே இங்கேயே பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, நம்ம ஹீரோயின் சொன்ன என் நிலைமை என்னாச்சு, நம்ம ஹீரோ வந்துட்டு கன்வின்ஸ் ஆனாரா, அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சா என்ன ஏதுங்கிறது தான் இந்த படம். சரி வாங்க, டிலே பண்ணாமல் என்னாச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஓப்பனிங் சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா கொல்கத்தா சிட்டியை காட்டுறாங்க நைட் வியூவில். அதுக்கப்புறம் ஒரு வீடு காட்டுறாங்க, அது நம்ம ஹீரோவோட வீடு. நம்ம ஹீரோ பேர் வந்துட்டு சூர்யா இந்த மூவியில். அவர் வந்துட்டு எங்கேயோ ஒரு பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்காரு, பைக் எடுத்துகிட்டு போகிறாரு, ராயல் என்ஃபீல்ட் பைக் எடுத்துகிட்டு அப்படியே ட்ராவலாக நேபாளம் நோக்கி போகிறாரு. எதுக்கு போகிறாரு அப்படின்றத அப்படியே வாய்ஸ் ஓவரில் சொல்லிட்டு வர்றாங்க. ஒன் இயராக வந்துட்டு நான் இந்த நாளுக்காக தான் காத்துட்ருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு கையில் ஒரு பிக்சர் மாதிரி ட்ரா பண்ணிட்டு, இது என் வைஷாலிக்கு உடம்ப பிடிச்சது, அவள் வரைவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படின்லாம் சொல்லிட்டு திரும்ப கிளம்பி போகிறாரு. போயிட்டு நேபாளில் ஒரு கோயிலில் ரீச் ஆகிடுறாரு. ரீச் ஆகிட்டு வெயிட் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டு யோசிச்சுட்ருக்காரு. அப்போ அவர் பைக்கில் இருந்து அவரோட பேக்கை வந்துட்டு ஒரு பிக் பேக்கெட் எடுத்துகிட்டு ஓடுறான். நம்ம ஹீரோவும் சேஸ் பண்ணிட்டே போகிறாரு. போயிட்டு அவனை துரத்திட்டே போகும்போது கல் எடுத்து அடிக்கிறாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அது அங்கே கிராஸ் ஆன போலீஸ் ஜீப்பில் பட்டு போலீஸ்கார் மண்டையை பிளந்துருது. அவர் டென்ஷன் ஆகிட்டு எவன் தான் ஆவேன் அப்படின்ட்டு கதை திறந்து பார்க்குறாரு. நம்ம ஹீரோ போச்சு, மாட்டினமா அப்படின்றாரு. தூக்கிட்டு போயிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்துருக்காரு. உட்காந்து சார் சார் ப்ளீஸ் சார், இது எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு நாள், இந்த நாளுக்காக நான் ஒரு வருஷமாக காத்துட்ருக்கேன், என்ன விடுங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்றாரு. அப்படி என்னடா முக்கியமான வேலை, என் மண்டையை உடச்சிட்டு எங்கடா போக போகிறேன் அப்படின்னு. இல்லை சார், இந்த மாதிரி நான் என் லவரை மீட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். என்னது லவ்வரா, ஒரு வருஷம் கழிச்சா, என்ன நீ சொல்கிற சொல்ல அப்படிம்பாரு. நம்ம போலீஸ்கார் கூட லவ் மேரேஜ் தான், லவ்னா பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆள். ஸோ கேட்குறாரு, இங்கேருந்து தான் ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு வைஷாலியை, வைஷாலி தான் நம்ம ஹீரோ சாய் பல்லவியோட பேர், ஃபஸ்ட்டு வைஷாலியை வந்துட்டு கொல்கட்டாவில் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சிடண்ட் சொல்கிறாரு. அப்போ நம்ம வைஷாலி பார்க்குறதுக்கு சூப்பராக இருப்பாங்கங்க. அவங்க ஆக்சுவலி ஒரு டாக்டர், ரோட்டில் வந்துட்டு ஒரு ட்ராமா மாதிரி, ஒரு அவேர்னஸ் ட்ராமா மாதிரி போட்டுட்ருக்காங்க. அவங்க டாக்டர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே கிட்டத்தட்ட கேர்ள்ஸ்க்கு எதிராக நடக்கிற அந்த கொடுமையை பற்றின அந்த ஒரு கான்செப்ட் போட்டு காமிச்சிட்ருப்பாங்க. அப்படியே கேர்ள்ஸ் காலியாக மாறின மாதிரி காளி ரூபத்துலலாம் நம்ம ஆள் போஸ் கொடுப்பாங்க. செம்ம க்யூட்டாக இருப்பாங்க. நம்ம ஹீரோ பார்த்த உடனே விழுந்துருவாரு. அப்படியே பயங்கரமாக நம்ம ஹீரோயினை சைட் அடிச்சுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பார். ஒரு ஒரு இடமா ஃபாலோ பண்ணிட்டே இருப்பார். நம்ம ஹீரோயின் போகிற பார்க்கலாம், எப்படி நம்ம ஹீரோயின் வந்துட்டு கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பார். அப்போ ஒரு ஐடியா பிளான் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபுட்பால் விளாண்டுட்டு இருப்பார் ஃபுட்பால் கோர்ட்டில். அவர் ஃப்ரெண்ட் வந்துட்டு கேட்பான், என்ன மச்சான் அதே யோசனையில் இருக்க அப்படின்னு. எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கடா, என்ன ஐடியா அப்படின்னா வந்துட்டு வேற ஒருத்த வந்துட்டு இவனை லவ் பண்ணுற மாதிரியும், இவனும் நம்ம ஹீரோயினை லவ் பண்ணுறதுனால அவன் போட்டு நம்ம ஹீரோ சூர்யாவை அடிக்கிற மாதிரி சொல்லி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி நம்ம லவ் பண்ண வைக்கலாம் அவன் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அப்படி பிளான் பண்ணிட்டு அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் போயிட்டு இருப்பா ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பா. அப்போ வந்துட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா, இவனும் அப்படியே பின்னாடி பயங்கர சத்தமாக இருக்கும், யாரோ துரத்துற மாதிரி, என்னை காப்பாற்றுங்கன்னு கத்துற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோயின் பயந்துருவா ஒரு நிமிஷம், பயந்துட்டு பாப்பா பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து குடுக்குடுனு ஓடி போய் வேறு இடத்துக்கு போவான். அப்போ நம்ம ஹீரோ வருவான், வந்து டப்புன்னு வாயை பற்றிட்டு நம்ம ஹீரோயின் வாயா, இங்கே பாரு என்னை துரத்திட்டு வராங்க கொலை பண்ணுறக்காக, ப்ளீஸ் யாராவது வந்து கேட்டாங்கன்னா நான் இங்கே இல்லைன்னு சொல்லிடுற அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பான். கரெக்டாக அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவானுங்க வந்துட்டு ரவுடிஸ் மாதிரி, எங்கே இங்கே யாராவது போனாங்களா அப்படின்னே நம்ம ஹீரோயின் அந்த பக்கமாக கையை காட்டுவான். நம்ம ஹீரோ ரொம்ப தேங்க்ஸ் என்னை காப்பாற்றினதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்புறம் சொல்லுவான், இந்த மாதிரி உன்னை வந்துட்டு நான் லவ் பண்ணுறேன், இன்னொருத்தன் உன்னை லவ் பண்ணுறானா, நான் லவ் பண்ணக்கூடாது, நான் என்ன அடிக்கணும் அப்படிம்பாங்க. நம்ம ஹீரோயின் பார்ப்பாங்க, யார் அது அப்படிம்பாங்க, யாருன்னா எனக்கு தெரியாது அப்படின்வாங்க. வாட் எவர் யாரோ என்னமோ பண்ணிட்டு போட்டு அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுவாங்க. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணுறதே தான் வேலையாக வச்சிருப்பாரு. 24/7 பயங்கர பிஸியாக ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயின் போய் யார்கிட்டலாம் பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் காண்டாய் அடிச்சுட்டு இருப்பாரு. அதே மாதிரி தான் ஒரு நாள் ஒருத்தர் போய் பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்ப்பாங்க, பார்த்துட்டு ஹாய் பெடி எப்படி இருக்க அப்படின்லாம் பேசிட்டு ஹக் பண்ணிட்டுலாம் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ செம்ம காண்டாயிருவார். நம்ம ஹீரோயின் பேசிட்டு போயிட்டாங்க, இவனுங்க வழியில் அவனை வழி மடக்கி பலார் பலார்னு விட்டு ஏறா, நீ என்னடா விஷயம் அப்படின்னு. சார் சார் நாங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் சார், காலேஜ் ஒன்றா தான் படித்தோம், வி ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சார் அப்படிம்பாங்க. ஃப்ரெண்டாக இருந்தாலும் இனிமேல் தொட்டு பேசுகிறவளெல்லாம் வச்சக்கூடாது அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு அனுப்பிடுவார். இங்கே நம்ம ஹீரோயின் வீட்டை காட்டுறாங்க. ஹீரோயின் வீட்டில் ஹீரோயின் அவளுக்கு ஒரு குட்டி தங்கச்சி பாப்பா, அப்புறம் அவங்க அம்மா அப்பா இப்படி தான் இருக்காங்க. அவங்க அப்பா வந்துட்டு ஆக்சுவலி ஒரு லாயராக இருக்காரு. அவங்க அப்பாவோட நம்ம சாய்க்கு பழைய பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இப்படியே நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயினு பார்க்குறாங்க, என்னடா இவன் அப்படின்ற மாதிரி. ஒரு நாள் இப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும், ஒரு காளி, அந்த நார்த் சைட்லலாம் காளி தேவி வச்சு ஒரு ஃபங்க்ஷன் வரும் இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு
இருக்குது. அங்கே அவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பாவும் சாமி கும்பிட்டு வர்றாரு. ஆக்சுவலி இவர் ஒரு கேஸ் வந்துட்டு ஒரு ரவுடிக்கு எதிராக வந்துட்டு தீர்ப்பாயிருக்கும் இவர் வாதாடி. ஸோ அந்த ரவுடி வந்துட்டு இவரை போட்டத்தில் சொல்லி ஆள் அனுப்பிருப்பா நம்ம சாய்ப்பள்ளி இவங்க அப்பாவை. ஸோ அதுக்காக ஆளுக்கு வந்திருப்பாங்க. வந்துட்டு அவர் அட்டாக் பண்ண போகும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ வருவான். ஹீரோ வந்துட்டு கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசிட்டு அவர் கூப்பிட்டு போவான். உடனே ரவுடிங்க அடிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோ பயங்கரமாக அடிப்பான். பட் அதில் கேர்ஃபுல்லாக இருப்பான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவனை பார்த்துடக்கூடாது அப்படின்றதுல, ஏன்னா இவன் அப்பாவின்ற மாதிரி அங்கே சீன் ஓடிட்டுருக்கான் இல்லையா நம்ம ஹீரோயின்ட்ட. ஸோ அதனால் வந்துட்டு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி கலர்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு பயங்கரமாக போட்டு அடித்து அந்த ஆளுக எல்லாத்தையும் அவட அடித்து தூக்கி தம்சம் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் நம்ம சாய்ப்பள்ளியோட அப்பா வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, நீ ஒரு ஹெல்ப்னு வந்து பண்ணியிருக்க, எதையும் எதிர்பார்க்காம உன்னை ரொம்ப அழகாக வளர்த்துருக்காங்க, இந்த பெருமையெல்லாம் உங்கள் அப்பாவை தான் செய்யறோம் அப்படின்னாலே நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு கையை தட்டி விட்டு போயிடுறாரு. பைக்கில் வர வர அப்படியே ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோட அப்பா வந்துட்டு சின்ன வயசுலேயே வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு ரைட்டராக இருப்பார், ஸ்டோரி ரைட்டராக இருப்பார். ஸோ அவரோட ப்ரொஃபஷனில் வந்துட்டு அவர் ஷைன் ஆகணும், அதுக்கு வந்துட்டு இந்த மேரேஜ் லைஃப் வந்துட்டு எனக்கு டிஸ்டர்பாக இருக்குது, ஸோ இந்த கமிட்மெண்ட் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் டைவர்ஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் பேசி பிரச்சனையாகி அவங்க அம்மாவை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ ஒரு சிங்கிள் மதராக இருந்து அவங்க அம்மா இவனை வளர்த்துருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு வர்றாரு, வீட்டுக்கு வர்றாரு. அடுத்த நாள் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்க்க போகிறாரு. பார்க்க போகும்போது எப்படி பார்ப்பார் அப்படின்னா ஒரு போட்டு காட்டுவாங்க. போட்டில் அந்த போட்டுக்கு நம்ம ஹீரோயின் வந்திருப்பாங்க. அப்போ ஒரு ரிப்போர்ட் கீழே கிடக்கும், அதை எடுத்து பார்த்தா சூர்யான் இருக்கும். சூர்யா சூர்யா அப்படின்னு கூப்பிடுவாங்க. நம்ம ஹீரோ தான் அது. ஹீரோ பார்த்தா கையெல்லாம் உடஞ்சி நம்ம கட்டுப்பட்டுருக்க மாதிரி இருப்பார். இவங்களை பார்த்தோன்னே தலை தெரிக்க ஓடுற மாதிரி ஓடுவார். ஓடிட்டு என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் போய் பேசுவாங்க. என்னென்னு இங்கே பாருங்க, உங்களை பின்னாடி ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ லவ் பண்ணியா லவ் பண்ணியா என் கையை உடச்சி விட்டுட்டாங்க அந்த ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஏங்க இப்படிலாம் பண்ணுறாருன்னு, நானும் உங்களை சின்சியராக தான் லவ் பண்ணுறேன் இல்லைன்னு சொல்லல, இருந்தாலும் அதுக்கு நீ இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ணுவார். நம்ம ஹீரோயின் உடனே அந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அதை உங்கள் கை ஒன்றும் இல்லை, பெரிய பிரச்சனை தான் இல்லை, சின்ன இதுதான், சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் சரின்னு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன சீன் காட்டுவாங்க அப்படின்னா, ஒரு நாள் நம்ம ஹீரோயினே வந்துட்டு அவன் நம்ம ஹீரோவை கூப்பிடுவார். கூப்பிட்டு ஹோட்டலில் பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, என்னை யார் இவ்வளோ இப்படி உருகி உருகி லவ் பண்ணுறான்னு நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன், என்னை நீ அவனை காட்டு எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ என்னடா அது முதலுக்கே மோசமாயிடுச்சு, நம்ம மேலே லவ் வரும்னு பார்த்தா நம்ம கிரியேட் பண்ண கேரக்டர் மேலே லவ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி யோசிப்பார். யோசிச்சு என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஓகே ஓகே நான் காட்டுறேன் அப்படின்றவாரு. இங்கே இவர் யோசிச்சுட்டு இருப்பார், ஓகே யாரை கோர்த்து விடலாம், இவளுக்கு பிடிக்காத மாதிரி ஒரு ஆளை காமிச்சாதான் வந்துட்டு அவங்க மேலே லவ் வராது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பார். அப்போ ஒரு நாள் நம்ம சாய்ப்பள்ளி லேபில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ அங்கேயே அவங்க கூட படிக்கிற ஒரு பையனே வந்துட்டு வந்துட்டு உன்னை நான் எவ்வளோ தடவை ப்ரொப்போஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீ ஏன் என்னோட ப்ரொப்போசல் அக்செப்டே பண்ண மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அப்பவும் உனக்கு எத்தனை தான் சொல்றது, எனக்கு உன் மேலே லவ் இல்லை, நான் சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க. வெளியே வர்றாங்க. வெளியே நம்ம சூர்யா அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அவங்களோட பேசிட்டு இருக்காங்க, சூர்யாவோட பேசிட்டு விளாண்டுட்டு போறாங்க. இதை இவன் பார்க்குறான். இவன் பார்த்துட்டு என்ன நினச்சமா அப்படின்னா, இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க போல இருக்கு, ஸோ அதனால தான் என் ப்ரொப்போசல் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு ரவுடிஸ் எல்லாம் கூட்டு நம்ம சூர்யா வடிக்க போறான். அங்கே போனோடனே சூர்யா வாதா வாலண்டியராக மாட்டிச்சு நமக்கு ஒரு வழிபாடு, இவனை வந்துட்டு வைஷாலிக்கு பிடிக்கல அப்படின்னா இவன் தான் அப்படிலாம் பண்ணான்னு சொன்னால் அப்போ வைஷாலிக்கு வந்துட்டு இவன் மேலே லவ் வராது, ஆப்வியஸ்லி என் மேலே டேர்ன் ஆகிடும் அந்த லவ் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிறான். பிளான் பண்ணிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவன் அடிக்க ஆரம்பிச்சுனே சாய்ப்பிள்ளை ஃபோன் பண்ணி, நீங்கள் சொன்னீங்களே உங்கள் லவர் என்னை துரத்திக்கிட்டு இருக்கான், நீங்கள் வாங்க பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். சாய்ப்பிள்ளை ரொம்ப ஈகராக வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு பயங்கரமாக அவனை பார்க்குறக்கா வருவாங்க யார் அப்படின்னு. இங்கே இவன் இவனுக்கு அடிக்க வந்த ரவுடிகளெல்லாம் அடிச்சுக்கிட்டே இருப்பான், அவனுக்கு பயந்து ஓடிட்டு இருப்பானு. ஒரு ஸ்டேஜில் போவான், போயிட்டு சாய்ப்பிள்ளை வரதை பார்த்துட்டு அந்த இடத்துல நின்றுப்பான். நின்றுட்டு இவன் அடிக்கிற அடி வாங்குற மாதிரி அப்படியே சீனை மாற்றிடுவான். இவனுக்குள்ள இவ்வளோ நேரமாக அடித்தான், இப்போ அடி வாங்குறான்னு நினச்சிட்டு அடிக்கிற மாதிரி போவாங்க. இவனே அப்படியே பயங்கரமாக அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு சீன் ஓட்டுவான். சாய்ப்பிள்ளை யார் யார் அப்படின்னு ஈகராக இருப்பாங்க. திரும்புவான் பாருங்க, திரும்பி பார்த்தா அது இவன்னு நம்ம சாய்ப்பிள்ளை. ஐயய்யா இவனா அப்படின்ற மாதிரி காண்டாயிட்டு கிட்ட வந்துட்டு, எதுக்குடா இவன் மேலே கை வைக்கிறேன் சொல்லி, நான் யாரை லவ் பண்ண என்ன, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் நீ எதுக்கு இவனை அடிக்கிற லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, ஆமாண்டா நான் இப்போ இவனை தான் லவ் பண்ணுறேன் நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, நம்ம ஹீரோ உடனே குசியாயிருவார். உடனே அவர் வந்துட்டு, ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் தான் லவ் பண்ணுவோம், நீ என்ன பண்ணுவான் அப்படின்ற மாதிரி பேசுவார். அப்புறம் அவன் போய் தொலைங்கடா அப்படின்ற மாதிரி போயிடுவான். நம்ம ஹீரோ வந்துட்டு, இப்போ நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்க தானே சொன்னீங்களே அப்படிமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் சொன்னேன், நான் யோசிச்சு சொல்கிறேன் போ அப்படின்ற மாதிரி கிளம்பிடுவாங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு சூர்யா மேலே ஆல்ரெடி ஒரு க்ரஷ் இருக்குங்க. அதுக்கப்புறம் அப்படியே இவங்க லவ் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. சூர்யாட்ட எப்படி பேசுறதுன்னு காரணத்தை தொலைவாங்க, எப்படி ஃபோன் பண்ணி பேசுவாங்க, வெளியே ஒன்றா போகிறாங்க. அப்புறம் ஒரு நாள் அவங்க அப்பாக்கிட்டே சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி அவனை லவ் பண்ணுற ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கிடுறாங்க. பட் அவங்க அம்மாவுக்கு அதில் விருப்பம் இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் காண்டாக தான் இருக்கும். உடனே இவன் ஃபோன் பண்ணி எங்கள் அப்பா அவனை மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்றான். ஹீரோ செம்ம ஹாப்பியாக இருறாரு, ஓகே வந்துடுறேன் அப்படின்றாரு. இவர் நம்ம சாய்ஷாலி பார்க்குறக்காக வர்றாரு. சூர்யா வர வழியில் அவங்க அப்பா இருக்கார் இல்லையா சாய்ப்பள்ளி அப்பா, அவரை பார்ப்பாரு. ஆக்சுவலி அவர் வந்துட்டு சாய்ப்பள்ளி அப்பாங்கிறது தெரியாது சூர்யாவுக்கு, யதார்த்தமாக தான் காப்பாற்றிருப்பான். அவர் இவனை பார்த்த உடனே
உடனே காரணம் நிறுத்த சொல்லிட்டு வந்துட்டு, தம்பி அன்னைக்கு எனக்கு அவ்வளோ பெரிய உதவி பண்ணிட்டு என்னப்பா டப்புன்னு போயிட்டேன், நீ கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து தான் ஆகணும் அப்படி மாதிரி இங்கே வைஷாலி ஃபோன் பண்ணி லேட்டாக அது வாடா அப்படின்ட்டுருப்பா. வர வரன்ட்டு இல்லை சார் நான் ஒரு முக்கியமான வேலையாக போகிறேன் அப்புறமா வரேன், அதெல்லாம் இல்லை இவ்வளோ தூரம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தான் போகணும் அப்படின்ட்டு கம்பல் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வருவார். இங்கே வைஷாலி ட்ரை பண்ணிகிட்டே இருப்பா இவனுக்கு, சூர்யாவுக்கு கால் பண்ணி ட்ரை பண்ணி பேசிட்டே இருப்பாங்க, மெசேஜ் பண்ணிட்டே இருப்பான். வீட்டுக்கும் வர்றான், வந்த உடனே இவர் வெல்கம் பண்ணுறாரு, உள்ள அவங்க அம்மா வர்றாங்க. அவங்க அம்மா வந்துட்டு இவன் வந்துட்டு வைஷாலி சொன்ன ஆள் அப்படின்னு நினச்சிட்டு கடுப்பாக பார்க்குறாங்க. அப்போ இவர் சொல்கிறார், என் உயிரை காப்பாற்றினான்னு சொன்னேன்ல அது இவர் தானே, ஓ நீங்க தானா தம்பி, சூப்பர் சூப்பர், வாங்க வாங்க தம்பி உள்ளே வாங்க அப்படின்னு பயங்கரமாக வெல்கம் பண்ணுறாங்க. இவர் உள்ளே வர்றாரு, உள்ளே வந்துட்டு வைஷாலிக்கு சேட் பண்ணிட்டே இருப்பார். அப்போ இவர் அவர் வாங்கின பதக்கங்கள் அது இதுன்னு காட்டிகிட்டு இருப்பார். அப்புறம் நம்ம ஹீரோ பார்ப்பாரு, அப்போ பார்த்தா டக்குன்னு ஃபோட்டோ பார்ப்பாரு, நம்ம வைஷாலி ஃபோட்டோ இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா உண்மை தெரிஞ்சிச்சுன்னா வைஷாலி காண்டாயிடுவாள். ஸோ உடனே வந்துட்டு இங்கேருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்ப்பாரு. அதுக்குள்ளே வைஷாலியும் வந்துடுவா. வைஷாலி வந்து பார்த்தோன்னே வந்துட்டு நீங்கள் இன்ட்ரோ ஆகிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆமாம் இந்த பையனை பற்றி சொல்லணும் அப்படின்னா சூப்பரான பையன், எப்படி வளர்த்துருக்காங்க தெரியுமா அப்படின்லாம் சொல்லி சொல்லுவார். நம்ம ஹீரோ ஒரு வழி அந்த பேச்சை அங்கேயே கட் பண்ணி கூட்டு போயிடுவார். சாய்ப்பிளவு என்ன நினைப்பா அப்படின்னா, ஓகே சூப்பர், நம்ம அப்பாவுக்கு பிடிச்சு போயிடுச்சு சூர்யாவை அப்படின்ற மாதிரி, சூர்யான்னு தெரிஞ்சுதான் இவர் பேசுகிறான்ற மாதிரி இவன் நினச்சிப்பா. இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருப்பாங்க வீட்டில், அவங்க வீட்டில் இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருப்பாங்க பால்கனியில் நின்று. அப்போ கரெக்டாக வருவார், வந்துட்டு சரி ஓகே எங்கம்மா நீ உன் ஆள் வர சொன்னியா, அம்மாவையும் நான் சரி கட்டிட்டேன், அம்மா ஓகேன்ட்டாங்க அப்படின்னா ரியலி என்ன, ஆமாம் அம்மா உண்மைதான், சரி எங்கே அந்த பையனை காணானே, இங்கே தான்ப்பா அப்படின்னே நம்மால் கொடுக்குன்னு ஓடி போப்பாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மாட்டிப்பார், மாட்டினேனே செத்தண்டா இன்னைக்கு அவ்வளோதான் சிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நின்றுவார். நின்னே இவர் சொல்ல ஆரம்பிப்பார், இந்த பையனை நான் சொல்லலைம்மா, இது வந்துட்டு என் உயிரை காப்பாற்றின பையன், எனக்கு சண்டை போட்டு நீ சொன்ன ஆள் எங்கே, உன் ஆள் சூர்யா எங்கே அப்படிமாங்க. அப்போ தான் இவங்களுக்கு ரியலைஸ் ஆகும், ஓகே இவன் தான் அது அப்படின்னா, இவன் தான் நம்மளை ஏமாற்றிருக்கான், ரெண்டு பேரும் ஒரு வேறு வேறு ஆள் கிடையாது, சூர்யா தான் ஒரே ஆள் தான் இப்படி பண்ணியிருக்காங்க மாதிரி கொஞ்சம் கோவம் ஆயிரும், நீ என்னை ஏமாத்திட்டில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். வயிற்று விட்டு வெளியே துரத்தி டட்டார்னு சாரி பட்டார்னு கதவை சாத்திடுவாங்க. நம்ம ஹீரோக்கு என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். இதே மாதிரி ரோட்டில் ட்ராமா போட்டுட்டு இருப்பாங்க அவேர்னஸ் ப்ரோக்ராம், நம்ம ஹீரோ போவார், போயிட்டு பாட்டெல்லாம் பாடி சமாதானப்படுத்துவார். அந்த பாட்டோட எண்டிங்கில் ஒரு வழியாக நம்ம ஹீரோயினை வந்துட்டு சமாதானம் ஆயிடுவாங்க, கெஞ்சிக்கிட்டே போவார். ஒரு வழியாக நம்ம ஹீரோயினை சமாதானம் ஆயிடுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் காட்டுறாங்க, அவங்க கிளாஸில் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வர்றாரு, வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போகிறாரு, ரெண்டு பேரும் பைக்கில் ஜாலியாக போயிட்டுருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தனே சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் நேபாள் போகணும், கேம்ப் போட்டிருக்கோம் மெடிக்கல் கேம்ப்பு, ஸோ நான் நாளைக்கு மேலே நேபாள் போக போகிறேன்னு நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னா, நானும் உன்ன ரொம்ப மிஸ் பண்ண தான் போகிறேன் அப்படின்ட்டு ஹக் பண்ணி கேஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் சொல்கிறாரு, இல்லை நான் உன்ன ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, நீ ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவ அப்படின்னா என்ன நேபாளில் வந்து பாரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் போயிருவாங்க. அடுத்த சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நேபாளில் இவங்க சர்வீஸ் பண்ணிட்டு மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வைஷாலி அப்படிம்பாங்க, என்ன விஷயம் அப்படின்னு இவங்க திரும்பி பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருப்பாரு, பைக்கை தூக்கிட்டு கிளம்பி போயிட்டாரு நேபாளுக்கு நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின்காக. பார்த்தோன்னு செம்ம ஹாப்பியாயிருவாங்க, எந்த பொண்ணுக்கு தான் ஹாப்பியாக இருக்காதுங்க, சூப்பர் செம்ம டூப்பர் ஹாப்பி ஆகிட்டு வேகமாக ஓடி போவாங்க. போயிட்டு அவரை ஹக் பண்ணிப்பாங்க, ஹக் பண்ணிட்டு ஓகே 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 எனக்கு இப்போ கேம்ப் இருக்குது இங்கே பேச முடியாது, நீ இப்போ காஃபி ஷாப்பில் வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு போவாங்க. நம்ம ஹீரோவும் காஃபி ஷாப் போவார். போகும்போது ஒருத்தர் இடிச்சிருவார், அச்சோ ஐம் சோ சா அப்படின்ட்டு திரும்புவார். அந்த சாரி முடிஞ்சிருக்காது, ஏன் அப்படின்னா அது வேறு யாரும் இல்லை, இவர் சின்ன வயசில் விட்டு போனால் அவங்க அப்பா தான். இவருக்கு அவர் அடையாளம் தெரியுது, அவருக்கு சின்ன பையன்லாம் விட்டு போனாலும் நம்ம ஹீரோ அடையாளம் தெரியாது. சாரி சொல்ல வந்தவர் காண்டாயிட்டு போயிடுவார். உடனே இந்த என்ன சொல்லுவார் அப்படின்னா, அவங்க அப்பா ஒரு சாரி கூட கேட்கணும்னு ஒரு கல்ச்சர் இல்லை, கல்ச்சர்லெஸ் ஃபெலோ அப்படிம்பாரு. சமகாண்டாயிருவான், வந்துட்டு யார் யாருக்கு மரியாதை தெரியல அப்படின்ற மாதிரி சட்டை பிடிப்பான். நம்ம ஹீரோயின் வந்துடும், வந்துட்டு சாரி சாரி சார் ஏன் எதுக்கு இப்போ ஒரு மேலே கோத்தை காட்டிட்டு இருக்காங்கம்போதான், ஓ நீங்கள் தான் அந்த கிரேட் ஆத்தர், எனக்கு உங்கள் ரைட்டிங்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காண்டாய் வெளியே போயிடுவான். ஓகே சார் சார் சாரி, நீ அவனோட ஆக்டிவிட்டி நினச்சி நீங்கள் கோவப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ்வளோ எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு வெளியே வருவா. வெளியே வந்துட்டு எதுக்கு உனக்கு இவ்வளோ கோவம் வருது, ஏன் இப்படிலாம் கோப்பட அப்படின்ற மாதிரி பேசுவான். நம்ம ஹீரோ ஒன்றுமே சொல்ல மாட்டான். அப்புறம் சரி ஓகே என்னை பிரிஞ்சிருக்க முடியாமல் இங்கே வந்துட்டு இல்லை, நான் எப்போவுமே கூட இருக்கணும்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்பா. உடனே நம்ம ஹீரோ என்னது கல்யாணமா, அதெல்லாம் சான்ஸே இல்லை செட் ஆகாது அப்படின்ட்டு போவான். நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு என்னப்பா இப்படி சொல்கிறேன், நம்ம ஓகே எனக்கு லிவிங் டுகெதர் ஓகே தான், ஒன்றும் இல்லை அப்படின்னாலும் பட் என்ன இருந்தாலும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்ல, ஸோ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா கல்யாணம் பண்ணால் என்ன டிஃபரன்ஸ் இருக்க போகுது அப்படின்னா, நம்ம ஹீரோயின் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஒரு ஸ்டேஜ் என்ன சொல்லிடுவார் அப்படின்னா, உனக்கு அப்படி கல்யாணம் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னா நான் உனக்கான ஆள் கிடையாது, நம்ம இங்கேயே பிரேக் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சர்வசாதாரணமாக சொல்லிடுவார். கேட்ட உடனே சாய் பிளவைக்கு மன சொட்டஞ்சு அப்படியே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அதே இடத்துல அழுதுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்லுவாங்க, ஓகேனா ஓ அப்படின்னா ஓகே இட்ஸ் ஓகே உனக்கு அப்படி தான் அப்படின்னா, நம்ம இப்போ இருந்து 1 இயர் பேசிக்க வேணாம், கால் பண்ணிக்க வேணாம், பார்த்துக்க வேணாலாம், கரெக்டாக 1 இயர் கழிச்சு இதே நாள் இங்கே இதே இடத்துல நம்ம சந்திக்கலாம், அதாவது நீ நான் வேணும்னு நினச்சாலும் நான் நீ வேணும்னு நினச்சாலும் நம்ம ரெண்டு பேரும் இங்கே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிரிஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் இப்போ கரெக்டாக காட்டுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, ஸோ அதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போ டப்ப டப்ப டப்புன்னு போலீஸ் ஸ்டேஷனே ஆடுது, எல்லாம் விழுகுது, அங்கே ஒரு எர்த்குவாக் வந்துருச்சு, பயங்கரமாக பில்டிங்லாம் உளுந்து கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கு போயிட்டு நம்ம ஹீரோ தொங்கிட்டு அந்த இடத்துல தொங்கிட்டுலாம் எஸ்கேப் ஆகி வருவார். மொத்த பில்டிங் சுக்குநூறாக உடஞ்சி கீழே விழுந்துடும். அப்புறம் போலீஸ்கார் ஒருத்தர் அங்கே பேசிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அவரும் சிக்கியிருப்பார், நம்ம ஹீரோ தான் போய் கண்டுபிடிச்சி அவரை காப்பாற்றுவார்.
வரை அவரை காப்பாற்றும் போது இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அப்போனா நம்ம வைஷாலி இங்கே வந்திருந்தானா அவளுக்கு எதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு அவர் பதறி தேட ஆரம்பிப்பார். இங்கே என்ன சீன் காட்டுவாங்க அப்படின்னா வைஷாலி வந்துட்டு அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வைஷாலி வந்துட்டு இங்கே நேபாள் வந்து இறங்குனது ரொம்ப சந்தோஷமாக வருவா வந்துட்டு அந்த காஃபி ஷாப் பார்த்தீங்களா அங்கே போயிட்டு உட்காந்து வெயிட் பண்ணிட்டுருப்பா அங்கே இருக்க ஒரு குட்டி பையனோட விளாண்டுட்டு இருப்பா. அப்புறம் திரும்ப சரி ஓகே டெம்பிளுக்கு போகலாம் அந்த இடத்துக்கு போகலாம் அவள் ஏறி போகும்போது தான் கரெக்டாக அங்கே அப்பா இடத்துக்கு வாக்கு வந்திருக்கும். பில்டிங் அப்படியே சரிஞ்சு விழுந்திருக்கும். சாய்ப்பளவு எஸ்கேப் ஆயிருப்பா சின்ன காயங்களோட அங்கே இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா. அப்போ தான் இவளுக்கும் ஸ்ட்ரைக் ஆகும். ஓகே அப்பா நம்ம சூர்யா இங்கே வந்திருந்தானா என்ன இருக்கும்னு இவன் சூர்யா சூர்யான்னு தொலாவிட்டுருப்பா. அங்கே வைஷாலி வைஷாலி அவன் தொலாவிட்டு இருப்பான். இது ரெண்டையும் காட்டுவாங்க. அவன் போய் போலீஸ்கிட்ட சொல்லிட்டுருப்பான் இந்த மாதிரி வைஷாலி கண்டுபிடிக்க முடியல அப்படின்ட்டு. ஃபோன் பண்ணி பார்க்கலான்ட்டு ஃபோன் பண்ணி அவங்க வீட்டில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்ட்டு சூர்யா ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணி அவங்க அம்மாட்ட கேட்டேன் ஏற்கனவே அவங்க அம்மாவுக்கு இவனை பிடிக்காது இல்லையா ஸோ என்னன்றாங்கன்னா அவன் இங்கே தான் இருக்கா அமெரிக்காவிலேருந்து என்னோட தம்பி வரப்போறான் நான் அவனுக்கு தான் கட்டி வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். இன்றைக்கி நிச்சயம் நடக்குது அப்படின்னு சொல்லிடுவான். நம்ம சூர்யா சுக்குநராக உடஞ்சு போயிடுவாங்க. அதை கேட்டேனே ஒன்றும் சொல்ல மாட்டான். ஃபோன் கட் பண்ணிடுவான். கட் பண்ணிவிட்டு சரி ஓகே இதுக்கு மேலே இங்கேருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு வண்டி ஒரு வண்டி ஏறி போக போலீஸ்கார்ட்ட சொல்லிட்டு வண்டி ஏற போ வண்டியில் ஏறி போவான். இங்கே இவன் என்ன பண்ணிட்டு இருப்பா அப்படின்னா இவன் சூர்யா தேடிட்டே இருப்பா. கிடைக்கலங்கும்போது ஹெல்ப்புக்கு டாக்டர்ஸ் வேணும் அப்படிம்பாங்க. இவன் போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அங்கே இருக்க ஃபோனில் சூர்யா காண்டாக்ட் பண்ணுவான். சூர்யா காண்டாக்ட் பண்ணி இவன் பேசினோன்னே இவனுக்கு ரொம்ப ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கும். ஓகே இவன் சேஃபாக இருக்கா அப்படின்ற மாதிரி எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பா. இவன் நான் எங்கே நான் எது இப்போ வந்துட்டு நான் நேபாள் வந்தேன்னு சொன்னால் அவள் கில்ட்டாக ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொல்கட்டாவில் தான் இருக்கேன் நீ எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இவன் சொல்ல மாட்டா ஒரு பக்கம் அவனுக்கு ஒன்றும் இல்லை அப்படி சேஃபாக இருக்கான்றதுல சந்தோஷமாக இருக்கும். பட் இங்கே இருக்கேன்னு சொல்கிறவன் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டான். ரெண்டு பேருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அழுதுட்டு ரெண்டு பேருமே ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. இவன் அப்படியே அழுதுட்டு இருப்பான். அப்போ அவன் கையில் ட்ராயிங் இருக்கும் பார்த்தீங்களா அதை பார்த்துட்டு இருப்பான். அவன் ஃபோன் கீழே விழுந்துடும். விழுந்தோன்னு இன்னொரு குட்டி பையன் எடுத்து கொடுப்பான். இவன் தேங்க்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தா அதே மாதிரி ட்ராயிங் இவன் கையில் இருக்கும். இதை பார்த்துட்டு உனக்கு எப்படி இந்த ட்ராயிங் அப்படின்னு வந்துட்டு என்னை காப்பாற்றினாங்கல்ல அந்த அக்கா தான் வந்துட்டு எனக்கு இதை போட்டு விட்டாங்க அப்படிம்பாங்க. அப்போ அவன் ஃபோனில் இருக்க ஃபோட்டோ காமிச்சு இந்த அக்காவா அப்படிமா ஆமாம் இந்த அக்கா தான் அப்படின்னே அவனுக்கு செம்ம ஹாப்பி ஆயிரும். ஓகே அப்போனா அவளும் இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியிலேருந்து இறங்கி சூர்யா தேடிட்டு போகிறான். அங்கே இவன் ரொம்ப அப்செட்டாக ஓகே சூர்யா வரல அப்படின்னே ரொம்ப அப்செட் ஆயிடுவா. அப்செட்டாக அப்படியே ஒரு இடத்துல நடந்து போய்கிட்டு இருக்கா. இவனுக்கு முன்ன போகிறது அப்படியே இவ்வளோ மாதிரியே இருக்கும். கிட்டத்தட்ட போயிட்டான் போய் கூப்பிட்டுட்டே வைஷாலின்னு கூப்பிட்டே போவான். அவன் கிட்ட போகிற நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் எர்த்குவேக் வந்துடும். எர்த்குவேக் விழுந்து மறுபடியும் எல்லா பில்டிங்ஸ் எல்லாம் விழுந்துடும். விழுந்ததில் நம்ம ஆளுக்கு அடிபட்டுருங்க வைஷாலிக்கு. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அவளை தூக்கிட்டு போகிறாங்க. அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு போகிறாங்க. தலையிலேருந்து ரத்தம் ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. இங்கே ஹீரோ தேடிக்கிட்டே இருக்கார் வைஷாலியை. இவன் ரத்தம் ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துறாங்க நம்ம ஹீரோயினை. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்லாம் போகுது. ஓகே ரெக்கவர் ஆகிற ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி வீட்டுக்கெல்லாம் வந்துடுறா. திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா. பேக் டு ஒர்க் போக போகிறா. இவள் அவள் ஃப்ரெண்டு நின்று பேசிகிட்டு இருப்பா. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ வருவான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு அப்பா ஒரு வழியாக சேஃபாக நீ வந்துட்டியா ரிலீவ் ஆகிட்டு அப்படின்பா. உடனே வைஷாலியை திரும்பிட்டு யார் இது உன் ஃப்ரெண்டாக ஓகே ஹே ஐ அம் வைஷாலி அப்படிமா ஓ அந்தளவுக்கு என் மேலே கோவமாக இருக்கேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இவளுக்கு ஒன்றுமே புரியாது. ஓகே நீங்கள் பேசிகிட்டு இருங்க நான் எனக்கு ட்ரெயின் டைம் ஆச்சு நான் போகிறேன் அப்படின்ட்டு இவன் போவான். நம்ம ஹீரோவும் பின்னாடியே ஓடி போவான். சரி விடு ஏன் தப்பு தான் நீ கோவப்படாத என் மேலே தான் தப்பு நான் இப்போ சாரி சொல்கிறேன் கல்யாணம் தானே பண்ணிக்கணும் வா பக்கத்தில் இங்கே ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது நம்ம போய் கல்யாணமே பண்ணிக்கலாம் அப்படிமா. இப்போ ட்ரெயின் ஏறி போயிட்டுருப்பா. என்ன லூஸ் மாதிரி பேசுகிறீங்க யார் நீங்கள் ஒரு கர்டசிக்காக பேசினா கல்யாணம் பண்ணிக்கலாம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டுருக்கீங்க போங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இவள் ட்ரெயினில் போயிடுவா. இவனுக்கு ஒன்றுமே புரியாது. இவன் ஃப்ரெண்டு திருத்தனு முடிச்சுட்டுருப்பா. அப்புறம் தான் அவள் கூப்பிட்டு போய் சொல்லுவா இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனதில் அவளுக்கு மெமரி லாஸ் வந்துருச்சு ஸோ அவளுக்கு வந்துட்டு எல்லா விஷயங்களும் ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ரீகலெக்டிவ் அம்னிஷியா அந்த மாதிரி ஏதோ சொல்லுவா. ஸோ அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவா. சூர்யா ரொம்ப அப்செட் ஆகிடுவான். அப்செட் ஆகிட்டு அப்புறம் என்ன சொல்லுவான் இட்ஸ் ஓகே என்ன அவள் மறந்துட்டு அவ்வளோ நான் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவான். இங்கே நம்ம ஹீரோயின் வீட்டில் அழுதுட்டு இருப்பா. இவள் போவா போயிட்டு ஏண்டி அழுகிற அப்படின்ற மாதிரி கேட்பா. இவள் ஒன்றுமே சொல்ல மாட்டா அப்செட்டாக தான் இருப்பா. இவளுக்கு வந்துட்டு அப்போ ஞாபகம் இருக்கோ அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கு. இவள் அழுதுட்டு ஃபீல் பண்ணிட்டு போயிடுவா. அடுத்த நாள்லேருந்து நம்ம ஹீரோ முதல்ல பழையபடி எப்படி இன்ட்ரோ ஆனானோ ஃபஸ்ட்டு அதே மாதிரி டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறான். ரவுடிகளை வச்சு ஃபாலோ பண்ண வைக்கிற மாதிரி வைக்கிறான். பட் நம்ம ஹீரோயினுக்கு தான் இப்போ தெரியுமே இதெல்லாம் இவனோட ட்ரிக் தான் அப்படின்ட்டு. அதனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அசால்ட்டாக நின்றுட்டு இருப்பா. அவனுக்கு வந்து எங்கிட்ட யாராவது வந்தானுங்களா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க. உடனே திரும்பி என்ன அப்படின்பா அவனுக்கு ஒன்று பயந்து ஓடி போயிடுவானுங்க. நம்ம ஹீரோ வருவான் வந்துட்டு நான் தான் கார்த்திக் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். நம்ம ஹீரோயின் கண்டுக்கவே மாட்டாள். ஏன்னா ஆல்ரெடி இந்த ட்ரிக்லாம் அவன் பண்ணது ஞாபகம் இருக்கனால அவள் கண்டுக்கவே மாட்டாள். பட் நம்ம ஹீரோ விடாமுயற்சி மாதிரி தொடர்ந்து அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பான். இவன் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பான். இவன் வந்துட்டு நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. டாக்டர்கிட்ட போவா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பா. அவள் பார்த்தாங்க இல்லையா அந்த ட்ரீட்மெண்ட்டை போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பா. எப்படி போகுது லைஃப் அப்படின்னா போகுது அப்படின்ற மாதிரி பேசிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பா. அப்புறம் இவனை திட்டியும் விட்டுடுவா. சும்மா நான் சொன்னால் உனக்கு புரியவே புரியாது எத்தனை தடவை சொல்கிறது அப்படின்னு. கரெக்டாக அப்போ இவனோட கசினும் வந்திருப்பான் அமெரிக்காவில் இருந்துட்டு. அவன் வந்துட்டு வைஷாலி பார்க்கணும் அப்படிமா. அப்போ அவங்க அப்பா ஃபோட்டோகிராஃப் ஒன்று எடுத்து காமிச்சு இருந்தால் வைஷாலி பார்த்துக்க அப்படிம்பாரு. அவன் ஒய்ஃப் வந்துட்டு அவர் கிடக்கிற நக்கில் நீ விடுமா வாமா அவள் வருவா அப்படிமா. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு விருப்பம் இருக்காது இவனை கட்டி வைக்கிறதுல. அவங்க அம்மாவோட விருப்பம் தான். இவனும் போயிட்டு பேசுவான் வைஷாலிக்கிட்ட. காஃபியெல்லாம் கொடுத்துட்டு காலையில் பேசுவான். அவளும் நார்மலாக பேசுவாள். பட் அவள் வந்துட்டு இவனை இம்ப்ரெஸ் பண்ணுறக்கா பயங்கரமாக ட்ரை பண்ணுவா. பட் நம்ம ஹீரோயின் இம்ப்ரெஸ்ஸே ஆக மாட்டா. அவள் தான் ஆல்ரெடி சூர்யா லவ் பண்ணிட்டு இருக்கா அதனால கண்டுக்கவே மாட்டா. அதுக்கப்புறம் இவன் சூர்யா திட்டி விட்டுறாள். திட்டி விட்டுட்டு நீ வந்துட்டு இருப்பா. அப்போ திடீர்னு
அப்படின்னு ஒரு ஃபுட்பால் பிளேயருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒருவேளை சூர்யாவாக இருக்கும்னு இவளுக்கு பதற ஆரம்பிக்கும். போய் அதெல்லாம் செக் பண்ணி பார்ப்பா. சூர்யா இல்லைன்னு தெரிஞ்சுனே தான் ரிலாக்ஸாக இருக்கும். போய் உட்காந்துட்டு இருப்பா. அப்பா அவள் ஃப்ரெண்டு வருவா, வந்துட்டு உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை, அவன் கூட பேசவும் மாட்டேறேன், அவனை தெரியாத மாதிரி இது பண்ணுற, ஆனால் அவனுக்கு ஒன்றுனா துடிச்சும் போகிறேன், உன் ப்ராப்ளம் என்ன, அவன் வந்துட்டு நேபாள் வரலைங்கிறதா உன் கோபம் அப்படின்னே இல்லை இல்லை அவன் நேபாள் வந்தான் அப்படின்னு அந்த சீன் காட்டுவாங்க. இவள் அடிபட்டு அவர் ஸ்ட்ரக்சரில் தூக்கிட்டு போகும்போதே இவள் வந்து சூர்யா பார்த்துருவா, சூர்யா தலாவிட்டு இருக்கிறத இவளுக்கு அப்புறம் தான் இவளுக்கு கான்சியஸே போயிருக்கும். ஸோ வந்துட்டு இவளுக்கு அவன் நேபாள் வந்ததெல்லாம் எனக்கு தெரியும்னு, அப்புறம் என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை அப்படின்னு எல்லாம் அதை அப்படித்தான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருவா. என்னெல்லாம் சொல்லியிருக்க மாட்டா காரணம். இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் திட்டனால வருத்தமாக வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா தலைவா அவங்க அம்மா இருக்க மாட்டா. அப்போ பார்த்தா நியூஸ் பேப்பரில் அவங்க அப்பா கொல்கட்டா வந்திருக்கிறதா போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அங்கே தான் போயிருப்பான்ட்டு இவனும் போகிறான். அங்கே சாய் பல்லவிக்கு அவனை ரொம்ப பிடிச்ச ரைட்டர்ல, ஸோ அவளும் அங்கே தான் இருப்பா. பட் நம்ம ஹீரோக்கு அது தெரியாது. அங்கே எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க இவர்கிட்ட, இவர் பதில் சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ ஒருத்தன் கேட்பான், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் என் ப்ரொஃபஷன் வந்துட்டு சக்ஸஸ் ஆகிறப்போது கல்யாணமாக ப்ரொஃபஷனான்னு பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு இவர் சொல்லுவார். எனக்கு இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு, ஆப்வியஸ்லி நான் டைவர்ஸ் பண்ணிட்டு என் ப்ரொஃபஷனை தான் சூஸ் பண்ணேன், பாரு அதனால தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவார். இதை கேட்டனே அவங்க ஒய்ஃபுக்கு ரொம்ப அப்செட் ஆயிரும். சூர்யாவோட அம்மாவுக்கு அங்கேருந்து அழுதுட்டே எழுந்திரிச்சு போயிடுவாங்க. இதை பார்த்தோன்னே சூர்யா கொஞ்சம் காண்டாயிடும். அவன் பேச ஆரம்பிப்பான், உங்களுக்கெல்லாம் சர்வசாதாரணமாக தான் இருக்கும், நீங்கள் ஈஸியாக கிளம்பி போயிடுவீங்க, பட் உங்களை நேச்சவங்களுக்கு அது எவ்வளோ வழியாக இருக்கும்னு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவான். நீ என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பேசணும், பேசி சால்வ் பண்ணணும், அதை விட்டுட்டு இப்படி விட்டுட்டு போகிறது சொல்யூஷன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதெல்லாம் கேட்ட சாய் பல்லவிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆகும். அப்போ இவன் பேசிட்டு அவனே அவன் சொல்லுவான், நீ சொல்கிறதெல்லாம் சும்மா சரித்திரத்துலையும் கதையிலேயும் தான் நல்லாயிருக்கும், ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். உன்னை திருத்தவே முடியாதையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிளம்பி போயிடுவான். இதை கேட்டால் நம்ம சாய் பல்லவிக்கு கில்ட்டாக இருக்கும். உடனே என்ன பண்ணுவானா, ஃபோன் பண்ணிட்டு, ஓகே நீ சொன்னதெல்லாம் எனக்கு இப்போ தான் புரியுது, நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் வா அப்படின்றவா. நம்ம ஹீரோக்கு செம்ம ஹாப்பியாயிரும், ஓடி வருவான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு. அவனை பார்த்தனே நம்ம ஹீரோயினை போய் ஹக் பண்ணிப்பா. ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு உள்ள போகிறாங்க. உள்ள போயிட்டு டீட்டெயில் கேட்கும்போது அவ வந்துட்டு கரெக்டாக பழைய டீட்டெயிலாக சொல்லுவாள், சூர்யா அவங்க அம்மா பேர் இது அவங்க தான் இருக்காங்கன்னு நம்ம சூர்யாவுக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகிடும். இவளுக்கு அமினிஷா தானே இதெல்லாம் மறந்து போச்சு இல்லை, இப்போ நம்ம கார்த்திக்ன்ற பேரில் தான் இன்ட்ரோ ஆயிருக்கும், எப்படி இவன் இந்த டீட்டெயிலாக சொல்கிறான், அப்போ இவன் நம்மளை இவ்வளோ நாள் ஏமாத்திருக்காளா அப்படின்னு காண்டாயிட்டு போகிறான். நம்ம வைஷாலி வந்துட்டு நான் சொல்கிறத கேளு, என் சொல்கிறத கேளு கொஞ்சம் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் அவன் பயங்கர கோபமாக கோச்சுட்டு இறங்கி போயிடுவான், காருக்கிட்ட போயிடுவான். போயிட்டு நீ என்னை இப்படி ஏமாத்திருக்கக்கூடாது, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பான். அப்போ நம்ம வைஷாலி மயங்கி விழுந்துருவாங்க. விழுந்தனே என்ன பண்ணனே தெரியாது. இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவாங்க வைஷாலியை. டாக்டர் சொல்ல ஆரம்பிப்பாரு, அவள் சொன்னது உண்மைதான், அவளுக்கு உண்மையானமே மறதி ஞாபகம் தான் அப்படின்ட்டு போட்டு காம்பாரு வீடியோவில். அவள் சொல்லிட்டு இருப்பா, அவங்ககிட்ட கேள்வி கேட்டுருப்பா, சொல்லிட்டு இருப்பா, நடுவில் நடுவில் சில விஷயங்களை மறந்துடுவா. அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் மறதி போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு இன்னொரு வீடியோ போட்டு காட்டுவார். அதில் ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், ஓ ஃபார் என்னென்னா ஆரஞ்சுங்கிறது சொல்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவா, புரியுதா, ஒரு பேசிக் ஆல்ஃபாபெட் முதற்கொண்டு மறந்துட்டா, இந்த மாதிரி தான் அவள் இருக்கா. ஸோ நீ ஒரு ஒரு தடையும் நீ வந்துட்டு அவளை விரும்புகிற அப்படின்னா அவளுக்கு ஞாபகப்படுத்தி தான் நீ இது பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இத்தனை விஷயத்துலையும் இவ்வளோ மறந்தாலும் அவள் மறக்காத ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, சூர்யா. சூர்யாங்கிற விஷயத்தை அவன் மறக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவான். ஸோ நீ சூர்யாவா ஒரு ஒரு தடையும் அவளை காதலிக்கிற மாதிரி தான் இருக்கும், நீ அந்த மாதிரி பண்ண தயாராக இருக்கியா இல்லைனா அவளை விட்டுட்டு போறியா அப்படின்ற மாதிரி கேட்பாரு டாக்டரு. இவன் உடனே எந்திரிச்சு வெளியே வருவான். அடுத்த சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம சாய் பல்லவிக்கும் ஹீரோக்கும், அதாவது வைஷாலிக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸில். அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏ இவன் பேர் என்னன்னு கரெக்டாக சொல்லு, அப்போ தான் விடுவோன்னு. இவன் உடனே சிரிச்சிட்டு சொல்லுவாள், சூர்யா அப்படின்னு. அதாவது என்னவா வந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த சூர்யா அப்படின்ற பேரையும் நம்ம ஆளையும் நம்ம ஹீரோயின் மறக்கவே இல்லைங்க. லவ் இஸ் பியூட்டிஃபுல், அது வந்துட்டு உண்மையான காதலோட பவர் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். அவ்வளோதாங்க, இந்த படம் இங்கே முடியுது. நான் மறுபடியும் வேற ஒரு படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நான் மறுபடியும் வேற ஒரு படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.